பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். வீடா? ஆ, இந்த வீடுதான். ஏங்க, யாருங்க இவங்க? இவங்களை பார்த்து எதுக்கு பயப்படுறீங்க? கிரிஜா, இவங்க தான் அந்த ட்ரோன் கேமரா பசங்க. ஏங்க, இவங்க எதுக்கு இப்ப இங்க வந்திருக்காங்க? ஈஸ்வரிய பாக்குறதுக்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எதுவும் பேசாத, சைலண்டா இரு. சரிங்க. யார் நீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? ஈஸ்வரி அக்காவை பார்க்கணும். உங்களை ஈஸ்வரிக்கு தெரியுமா? தெரியும் சார். அவங்க தான் இந்த வீட்டு அட்ரஸ் சொன்னாங்க. அப்படியா? சரி, வாங்க. ஈஸ்வரி மாடில என் அக்கா ரூம்ல தான் இருக்கா. ம், கிரிஜா நீங்க ஏறு, நான் உங்களுக்கு கூட்டு போறேன். வாங்க. சம்பத், யார் இவங்க? தெரியல மச்சான், ஈஸ்வரி தேடி வந்திருக்காங்க. ஓ, அப்படியா? வணக்கம் சார். வணக்கங்க மச்சான். ஈஸ்வரி அக்கா ரூம்ல தானே இருக்கா? இல்ல இல்ல, பால்கனி பக்கம் இருக்கா. ஓ, சரி மச்சான், நான் பார்த்தேன். சரி சார், வாங்க. ஈஸ்வரி, உன்னை பார்க்க ரெண்டு பேர் வந்திருக்காங்க. சம்பத் சார், இவங்க யாருன்னு தெரிஞ்சு கூட்டிட்டு வராரா, தெரியாம கூட்டிட்டு வராரா, இல்ல தெரிஞ்சும் தெரியாத மாதிரி நடக்கிறாரா? ஒண்ணுமே புரியலையே. அக்கா, வணக்கம். அக்கா, வணக்கம். ஈஸ்வரி, நான் மார்க்கெட் கிளம்புறேன், எனக்கு அமௌண்ட் வேணும். சரிங்க சார். ரெண்டு பேரும் இங்கேயே இருங்க, ஏதாவது சாப்பிடுறீங்களா? இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் வேணாக்கா. சரி, வந்துடுறேன். அந்த ஹவுஸ் ஓனர் வீடு வேற பூட்டியே இருக்கு. அவர் எங்க போனார்னு தெரியல, எப்ப வருவார்னு தெரியல. இதுக்கு நடுவுல அந்த ரவுடிங்க வேற, கேமரா கிடைச்சா அவனுங்கிட்ட தான் கொடுக்கணும்னு மிரட்டிக்கிட்டே இருக்கானுங்க. இப்ப என்ன பண்றது? சரி, ஈஸ்வரி அக்கா வரட்டும், அவங்க கிட்டே கேப்போம். சாரி, வெயிட் பண்ண வச்சிட்டேன். பரவாயில்லக்கா, அதுக்கே சாரி எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க. ஆமா, ஆக்சுவலா நாங்க தான் சாரி சொல்லணும், உங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஐயோ, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆமா, ஒருத்தர் உங்களை மேல கூட்டிட்டு வந்தார்ல, அவர் உங்களுக்கு தெரியுமா? இதுக்கு முன்னாடி அவர் எங்கேயாவது பாத்திருக்கீங்களா? தெரியலக்கா, இங்கதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறோம். ஆமாக்கா. சரி, என்ன விஷயம்? கேமராவை பத்தி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதா? இல்லக்கா, அந்த பில்டிங் ஓனரோட வீட்டை தேடி போனோம். அந்த வீடு பூட்டி இருக்கு, எப்ப வருவாங்க, எங்க போயிருக்காங்கன்னு எந்த விவரமும் தெரியலக்கா. ஒரு ரவுடி கும்பல், நாங்க அந்த பில்டிங் பக்கத்துல கேமராவை தேடிட்டு இருந்தோம். அதை பார்த்துட்டு அவங்க எங்களை வந்து விசாரிச்சாங்க. நாங்க அவங்க கிட்ட விஷயத்த சொன்னோம். அப்ப அவங்க கேமரா கிடைச்சதும் அவங்க கிட்டதான் கொடுக்கணும், எவ்வளவு பணம் வேணாலும் தர்றோம்னு சொல்லி டார்ச்சர் பண்றாங்கக்கா. அப்பப்போ ஃபோன் பண்ணி கேமரா கிடைச்சதா, கேமரா கிடைச்சதான்னு தொல்லை பண்ணிட்டு இருக்காங்கக்கா. அந்த ரவுடி பசங்க வீட்டுக்கு தேடி வந்துருவாங்களோன்னு பயமா இருக்குக்கா. கேமரா தொலைஞ்சது எங்க வீட்டுல யாருக்குமே தெரியாது. ஒரு ஒரு நிமிஷமும் மனசுக்கு திக்கு திக்குன்னு இருக்கு. பயப்படாதீங்க, அந்த ரவுடிங்களுக்கு கேமரா தான் தேவை. அது கிடைக்கிற வரைக்கும் அவங்க உங்களை ஒன்னும் பண்ண மாட்டானுங்க. நீங்க தைரியமா இருங்க. அதையும் மீறி அவங்க டார்ச்சர் பண்ணானுங்கன்னா கேமரா கிடைச்சிருச்சு, வந்து வாங்கிக்கோங்கன்னு சொல்லி வர வைங்க. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஆமாக்கா, உங்ககிட்டதான் அவன் மாட்டினா நீங்க தான் சாவடி அடிச்சிருவீங்களே. டேய், சம்பத் சார் தான் கால் பண்றாரு. டேய், அவர் சொன்ன மாதிரி அந்த ஸ்டூடெண்ட் பையனுக்கு கான்ஃபரன்ஸ் போடுறா. ஹலோ சார், இதோ கான்ஃபரன்ஸ் போடுறோம் சார். Thank you.
என்னாச்சு? ஏன் இப்படி பயப்படுறீங்க? யார் போன்ல? அந்த ரவுடி பசங்க தான்க்கா போன் பண்றாங்க. போன் அட்டன் பண்ணி என்ன சொல்றாங்கன்னு கேளுங்க. இங்க பாருங்க, பயப்படாதீங்க, நான் கூட இருக்கேன்ல. போன் அட்டன் பண்ணி ஸ்பீக்கர்ல போட்டு என்ன சொல்றாங்கன்னு மட்டும் கேளுங்க. சரிக்கா. என்ன தம்பி, எங்க இருக்க? வெளியில, வெளியில இருக்கண்ணே. என்ன தம்பி இது, இப்படி பொறுப்பே இல்லாம இருந்தா எப்படி? உனக்கு ட்ரோன் கேமரா கண்டுபிடிக்கணும்னு கொஞ்சம் கூட ஆர்வமே இல்லாம இருக்க? இல்லண்ணா, தேடிட்டு தான் இருக்கோம். தேடி இருந்தா என்ன கிடைச்சிருக்குமே தம்பி. ஆமா, அந்த சிமெண்ட் மூட்டை எங்க போச்சுன்னு தெரியுமா? அதை பத்தி ஏதாவது தகவல் தெரியுமா? இல்லண்ணா, அந்த ஹவுஸ் ஓனர் வீட்டை பூட்டிட்டு போயிட்டான். அந்த ஆள் போன் நம்பருக்கு நாங்க ட்ரை பண்ணோம், லைனே கிடைக்கல. அந்த ஆள் ஊர்ல இருந்து வந்தாதான் சிமெண்ட் மூட்டை எங்க இருக்குன்னே தெரியும். சிமெண்ட் மூட்டை எங்க இருக்குன்னு தெரிஞ்சாதான் ட்ரோன் கேமரா எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும். இந்த பார் தம்பி, நான் கேள்வி கேட்டா பதில் மட்டும்தான் சொல்லணும், எதிரி கேள்வி கேட்க கூடாது, புரியுதா? இதே மத்தவங்களா இருந்தா நடக்கிறதே வேற. ஏதோ காலேஜ் படிக்கிற பையன்றதுனால உங்ககிட்ட பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கேன். 500,000 தரேன்னு சொல்லியிருக்கோம், யாருக்கு கிடைக்கும் இந்த ஆஃபர்? அந்த 500,000 இருந்தா நீ தொலைச்ச அந்த ட்ரோன் கேமரா மாதிரி நல்ல ஹை குவாலிட்டியில 2-3 கேமரா வாங்கலாம். தம்பி, உன் நல்லதுக்கு தான் சொல்றேன், சீக்கிரம் அந்த ட்ரோன் கேமராவை கண்டுபிடிக்கிற வழியை பாரு. அடுத்த தடவைலாம் இப்படி கூலா பேசிக்கிட்டு இருக்க மாட்டேன். இல்லனா, அந்த ஹவுஸ் ஓனர் வந்ததும் சிமெண்ட் மூட்டை எங்க இருக்குன்னு தெரிஞ்சிரும், அதுக்கப்புறம் ட்ரோன் கேமராவை ஈஸியாவே கண்டுபிடிச்சிடலாம். நல்லது தம்பி, நீ சொன்ன மாதிரியே நடந்துக்க. ட்ரோன் கேமரா எங்களுக்கு, பணம் உனக்கு. நீர் ஏதாவது திருகல் பண்ணலான்னு நினைச்ச உன் உசுருக்கே உத்தரவாதம் இருக்காது, பாத்துக்க. அக்கா, பயமா இருக்குக்கா. கவலைப்படாதீங்க, ட்ரோன் கேமரா கிடைக்கிற வரைக்கும் உங்களை எதுவும் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராத மாதிரி நான் பார்த்துக்கிறேன். Thank you.